வெல்கம் டு சிம்பிள் மேத் சிம்பிள் .com. இன்னைக்கு நம்ம இடியம்ஸ் பத்தி பார்க்க போறோம். இடியம்ஸ் அப்படின்னா தமிழ்ல மரபு மொழி அப்படின்னு அர்த்தம். மரபு மொழின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்றதுக்கு லிட்ரலா என்ன மீனிங்? நான் ஒரே நேரத்துல ரெண்டு காரியம் செஞ்சு முடிச்சுட்டேன். அதுதான் வந்து இங்கிலீஷ்ல இடியம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல நிறைய இடியம்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு 4 இடியம்ஸ் மட்டும் பார்க்க போறோம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் அ பேர் வித் அ சோர் ஹெட். அப்படின்னா நான் வந்து ரொம்ப பேடான மூட்ல இருக்கேன், ரொம்ப கோவமா இருக்கேன், ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த இடியம் யூஸ் பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் ஐ ஃபெல்ட் லைக் அ பேர் வித் அ சோர் ஹெட். அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வரல, ஃபெயிலா போயிட்டாரு அப்படின்னாக்க அவருக்கு வந்து எப்படி இருக்கும்? இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதுக்கு இந்த இடியம் யூஸ் பண்றாங்க. ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் ஐ ஃபெல்ட் லைக் அ பேர் வித் அ சோர் ஹெட். நம்பர் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மேக் யோர் பிளட் ரன் கோல்டு. என்ன? அதாவது நம்மளுக்கு ஷாக்கிங்கா, ஸ்கேரிங்கா, ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த இடியம் யூஸ் பண்ணலாம். மேக் யோர் பிளட் ரன் கோல்டு. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், த ஹாரர் மூவி மேட் மை பிளட் ரன் கோல்டு. அதாவது ஏதாவது பேய் படம், கோஸ்ட் படம் பார்த்துட்டு அவர் பயப்படுறாரு அப்படின்னாக்க அப்படி சொல்லலாம். த ஹாரர் மூவி மேட் மை பிளட் ரன் கோல்டு. நம்பர் 3 வந்து பேக் ஆஃப் ட்ரிக்ஸ். இப்போ ஒரு ஆள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அவரோட ட்ரிக்ஸ், அவளோட சாமர்த்தியமான ஆள், சாமர்த்தியம் செஞ்சு அந்த ப்ராப்ளம் விட்டு வெளில வர்றாரு அப்படின்னாக்க அதுதான் பேக் ஆஃப் ட்ரிக்ஸ். ஃபைனலி அவருக்கு சக்ஸஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பால்ஸ் பேக் ஆஃப் ட்ரிக்ஸ் மேட் அஸ் வின் த காம்படிஷன். அவரால் தான் அந்த காம்படிஷன்ல வின் ஆனாங்க. அவரோட சாமர்த்தியம்னால அந்த காம்படிஷன்ல அவங்க வின் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் நம்பர் 4, பிஹைண்ட் பார்ஸ். அதாவது ஜெயிலில் ப்ரிசன், ஐ மீன் ஜெயில் ஆர் ப்ரிசனுக்கு போகிறது. இஃப் யூ கண்டினியூ டு ஸ்டீல் யூ வில் பி பிஹைண்ட் பார்ஸ் சூன். இதே மாதிரி திருடிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சீக்கிரமே ஜெயிலுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த பிஹைண்ட் பார்ஸுங்கிற ஐடியம் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் அந்த 4 இடியம்ஸ். இன்னும் நிறைய வேர்ட் மீனிங்ஸ், இடியம்ஸ், கிராமர் டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் என்னோட வெப்சைட் simplemadesimple.com போய் விசிட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் கீப் ஷேரிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.